சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக தயாரித்துள்ள பேட்டா திரைப்படம் வரும் பொங்கல் தினத்தன்று வெளியாக உள்ளது என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனை அடுத்து கடந்த சில நாட்களாகவே இந்த படத்தின் ப்ரொமோஷன் முழுவீச்சில் நடந்து வருகிறது. இந்நிலையில் இந்த படத்தின் தமிழக ரிலீஸ் உரிமையை பிரபல நடிகரும் தயாரிப்பாளரும் விநியோகஸ்தருமான உதயநிதி ஸ்டாலின் ரெட் ஜெயின்ஸ் மூவியினுடன் பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. இருப்பினும் இந்த தகவல் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் உறுதி செய்யவில்லை. ரஜினிகாந்த், சிம்ரன், திரிஷா, விஜய் சேதுபதி, பாபி சிம்ஹா, சசிகுமார் உள்ளிட்ட பலர் நடித்துள்ள இந்த படத்திற்கு அனிருத் இசையமைத்துள்ளார். அனிருத்தின் இசையில் ஏற்கனவே வெளியான மரணமாஸ் மற்றும் உல்லாலா ஆகிய இரண்டு பாடல்கள் வெளியாகி சூப்பர் ஹிட் ஆகியுள்ளது என்பதும் அனைவரும் அறிந்ததே. மேலும் இது போல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட சேனலில் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் வரும், இல்லைனா வராது. ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் சிம்லையும் சேர்த்து கிளிக் பண்ணிடுங்க.